இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோமே அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே ஹீரோனே தான் பார்க்க வருவோம். அப்போ ஹீரோனுமே சொல்லுவா, உனக்காக அப்பார்ட்மெண்ட் பார்த்தாச்சு, இன்னைக்கு நைட் நீ அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோமே இல்லை இல்லை நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வர இப்போலாம் கொஞ்சம் பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு, அதனால் நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், அதனால் நான் உங்கள் கூட தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை இல்லை என்னோட ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன், இனிமேலேருந்து நீ அந்த வீட்டிலே போய் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோமே சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தனியாக வந்துட்டு அவன் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணுவான். அசிஸ்டண்ட்டை கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்களாம் தெரியாது, ஏதோ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். அந்த அசிஸ்டன்ட்மே ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் கிட்ட போய் பேசுவான், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குரிய காசெல்லாம் அங்கே கொடுத்துடுவான். அங்கே கட் பண்ணாங்க. ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல தான் காட்டுவாங்க. அங்கே ஒரு மாடல் சுத்திக் தலைவரில் ஆவா அங்கே வேலை பார்க்குற ஒருத்தட்ட போய் பேசிகிட்டு இருப்பா, அடுத்த ஷூட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாடலுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும், தலையான சண்டை தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை ரெடி பண்ணுறவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருப்பா, தலையானலாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவங்களாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிப்பாங்க. இது என்ன வெயிட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்றப்போ, ஆமாம் வெயிட்டே இல்லாமல் இருந்தால் தானே எரியும் போது கொஞ்சம் அடிப்படாமல் இருக்கும் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் தலைவாணியை ரெடி பண்ணுங்கள் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுமே இருந்துட்டு இல்லை ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கும்போது வலிக்கும் அதனால் வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் சொல்கிறத மட்டும் செய்ய ஒழுங்கு மரியாதை இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி தலையாணியை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாள். ஆனால் அவள் ஒரு தலைவணி தான் ரெடி பண்ண சொல்லிட்டு போவாள், இவன் இருந்துட்டு திருப்பி இந்த ரெண்டு தலைவணியும் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சேஞ்ச் பண்ண போயிடுவான். இங்கே ஹீரோயினை தான் கட்டுவாங்க. ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கும், இந்த மாதிரி அந்த வீட்டை வேறு ஒருத்தர் வாங்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி கால் வந்திருக்கும். இவளுமே இருந்துட்டு வாங்கிட்டாங்களா சரி ஓகே நான் வேறு ஏதாவது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாள். ஹீரோமே இருந்துட்டு என்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை, இன்றைக்கி நைட்டு நான் அவங்க கூட ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு வீடு நான் ஆல்ரெடி நான் கூகுளில் பார்த்து வச்சிருக்கேன், அந்த அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா என்னது திருப்பியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திருப்பி வந்து அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுவான். அசிஸ்டண்ட்டுமே சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்காமே அதுவும் உங்களோட தானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அந்த ஓனருமே ஆமாம் என்னோட தான் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குமே காசு கொடுத்துடுவான். இங்கே ஹீரோனுக்கு திருப்பியும் கால் வரும், அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கிட்டாங்களா மேடம் வேறு வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. அப்போது ஹீரோயினிக்கான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கிறப்போ ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினிக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினிக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்காது, இதுக்கு பதிலாக இந்த சாப்பாடை கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மே ஹீரோவே வச்சகன் வாங்காமல் பார்த்துட்டு இருப்பா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயிட்ட கேட்குறப்போ ஹீரோமே இருந்துட்டு இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஏதோ சொல்லி மழுப்பிடுவான். ஹீரோயின்மே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக ரெடி ஆவாங்க. ரெண்டு பேருமே பில்லோ வச்சுட்டு மாற்றி மாற்றி சண்டை போடணும். அப்போது அந்த மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோயினி அட்டாக் பண்ணிட்டுருப்போம், ஆனால் ஹீரோயினி அதை எல்லா அட்டாக்ல வந்து மிஸ் ஆகிட்டே இருப்பாங்க. மிஸ் ஆகி கரெக்டாக ஒரு பஞ்சு வைப்பாங்க பாருங்கள் ஹீரோயினி அந்த மாடலுக்கு, அவங்க மூஞ்சிலே விட்டவொடனே அவள் பொத்துன்னு அந்தட்டிலே மயங்கி விழுந்துடுவா. ஏன்னா ஹீரோயினி கையில் இருக்கிறது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால அவள் மூஞ்சில் பட்டவொன்னே அவள் கீழே மயங்கி விழுந்துடுவா. என்னாச்சு மயங்கி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க, என்னமா இவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஃபோர்ஸாக தான் அடிக்கலை இந்த தலகாணி அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தலகாணியை கொடுப்பாங்க. ஹீரோமே பார்ப்பான், ஆமாம் இவ்வளோ வெயிட்டாக இருந்தால் அடித்தப்பற அவள் மயக்கம் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் இதை ரெடி பண்ணவே இல்லையே, யார் இதை ரெடி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் டேரக்டரே புரியாமல் குழம்பிட்டு இருப்பார். இவன் மயக்கத்துலேருந்து அப்போ தான் கொஞ்சமாக கண்மொழிப்பா பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ரெண்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ தான் மயங்கி விழுந்துட்டு உனக்கு துணைக்காக நாங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினு சொல்லிட்டு இருப்பா. அந்த மாடலுமே சொல்லுவாள், நீ எப்படி என்ன அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்க போச்சு அப்படின்றப்போ, நான் ஒன்றும் ஃபோர்ஸாக அடிக்கல, அந்த தலகாணி அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது உன்னோட தலகாணி அப்படி வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிற அப்படின்றப்போ, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் ரெண்டு தலகாணியுமே வெயிட்டாக தான் இது பண்ணியிருப்பான், நீ இதை வேணுக்குனே தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்துலேருந்து போயிடுவான். அந்த மாடலுமே இவ கொஞ்சம் கோவமாக தான் டோரை சாத்திட்டு அங்கேருந்து போயிருப்பா. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக போவாங்க. இங்கே பார்த்தா இந்த கம்பெனிக்கு வெளியே ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி வீட்டுக்கு வெளியே நின்று ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டுருந்தாங்களா, அவங்க இந்த இடத்துக்குமே வந்திருப்பாங்க. ஹீரோயினி எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எதுக்காக ஃபோட்டோ எடுக்கணும்லாம் தெரில, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபோட்டோ எடுத்து எப்படியாவது நம்ம நிறையா காசு சம்பாதிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினி தான் காட்டுவாங்க, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே போக பார்ப்பாங்க. பார்த்தா அந்த ரூம் லாக் ஆகிருக்கும். இவனுமே ஓப்பன் பண்ணி பார்ப்பான், பட் ஆனால் அது ஓப்பனே ஆகாது. ஹீரோயின்மே நீ எவ்வளோ ஓப்பன் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகாது, அது ஆல்ரெடி லாக் ஆகிடுச்சு அதனால் ஓப்பன் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி யாராவது வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினு சொன்னோன்னா ஹீரோமே அமைதியாக வந்து உட்காந்துடுவான். இப்போ ஹீரோமே சரி நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பேச ஆரம்பிப்பான். உன்னோட மேரேஜ் லைஃப்பை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின்மே அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீ சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே நான் ரொம்ப சடனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதுவும் காசுக்காக தான் அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே, இதுலன்னா உனக்கு பெருசாக சொல்ல வேண்டியது இருக்குது என்னோட மேரேஜ் லைஃப்பை பற்றி அப்படின்னு
மாதிரி சொல்லும்போது, நீ உண்மையிலே மேரேஜ் பண்ணது அவனை பணத்துக்காக தானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவள் அதுக்கு பெருசாலும் பதில் சொல்ல மாட்டா. நான் எதுக்காக பண்ணுன்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இன்னும் நீ அவனை லவ் பண்ணிருக்கியா ஹீரோவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவன் தான் ஆல்ரெடி இறந்துட்டாலா, இன்னுமே லவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோமே இருந்துட்டு உண்மையாகவே உன்னோட மனசில் அவன் இல்லையா, அவன் இல்லை அப்படின்னா நீ இந்த 10 வருஷமும் அவனுக்காக வெயிட் பண்ணியிருக்கவே மாட்டியே, இப்போ வரைக்கும் அவனுக்காக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க, உன்னோட மனசில் ஹீரோ மட்டும்தான் இருக்கான், அப்படி ஹீரோ இல்லை அப்படின்னா நீ இந்த 10 வருஷத்தில் எப்போமோ நீ மூவ் ஆகிருக்கலாம், இன்னொரு பர்சனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த 10 வருஷத்தில் அது எதுவுமே நடக்கவே இல்லை. நீ அவனுக்காக இப்போ வரைக்கும் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிற, நீ வெயிட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் உன்கிட்ட வருவான், காலமே உன்கிட்ட அவனை கூட்டிகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோமே இல்லை இல்லை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். சரி நான் இன்னொரு கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வருவான். அதுக்குள்ளே ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்கே வெளியே நின்றுட்டு டோரை தட்டிகிட்டு இருப்பா, நீ உள்ளே லாக் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொன்னால், அவளுமே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவா. உள்ளே வந்துட்டு என்ன இவன் கூட இருக்கிறான் அப்படின்றப்போ, ஆமாம் அவனுக்கு வீடு பார்த்தோல அந்த வீடு செட் ஆகலை, அதனால் இன்னைக்கு நைட்டு அவன் என் கூட தான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. இவளுமே அந்த அங்கிளை பற்றி தான் நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பா. அதெல்லாம் ஹீரோன்ட்ட சொல்லலான்ட்டு வருவா. பார்த்தா ஹீரோ பக்கத்தில் நிற்கிறதுனால அவன் பக்கத்தில் நிற்கான், இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாது, உங்ககிட்ட சில ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன் அதை நைட் போய் நீ பாரு, அப்புறமா ஹீரோ இல்லாத டைமில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவா. இவங்களுமே சரி நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. ஹீரோக்கு தான் போகிறதுக்கு எங்கேயுமே வழி இல்லை, அதனால் கொஞ்சம் அங்கே தயங்கின மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுமே இருந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், எங்கே தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, தெரிலையே எங்கேயாவது ரோட் சைடில் தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவா. இவனுமே ரொம்ப சந்தோஷமாக ஓகே அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவான். ஹீரோயினுமே அவளோட ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இருப்பா. ஹீரோமே ஹீரோயினுக்கு தெரியாமல் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் வருவான். சரி அந்த ஃப்ரெண்டு என்ன தான் கொடுத்துட்டு போனான்னு தெரியணும்னு சொல்லிட்டு அவளோட பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த அங்கிளை பற்றின ஃபோட்டோஸாக தான் நிறையா இருக்கும், அதேபோல் ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும். ஹீரோவும் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அதை அப்படியே இருந்த மாதிரியே வச்சுட்டு அங்கேருந்து அமைதியாக வெளியே போயிடுவான். இங்கே கீழே ஹாலில் வந்து படுத்துக்கிட்டு ஹீரோயினி பேசினதையே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே படுத்துன்னு தூங்கிடுவான். மறுநாள் காலைல எழுந்ததுமே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவான். அவன் ஃப்ரெண்டுமே அப்போ தான் தூங்கி எழுந்து வருவான். வந்துட்டு ஐயோ இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்கானே வீட்டில் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருப்பான். ஒய்ஃப்மே அங்கே சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பான். என்ன இவ்வளோ நேரம் சத்தம் கெடுச்சு இப்போ என்னமோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இவனுமே அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயினோட ரூம்குள்ளே நான் பார்த்தேன், அவன் அங்கிளை பற்றி நிறைய டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, நிறைய விஷயங்கள் அந்த அங்கிளை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கா, ஏன் இதை பண்ணுறான்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். இவனுமே ரொம்ப மெதுவாக குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பான் ஒய்ஃப்க்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நீ யோசிச்சுட்டு இருக்காதடா, உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு அவள் கூட இருக்கிறதுக்கு, அதனால் நீ இப்போ உண்மையை சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதே போல் நீ தான் ஹீரோ, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்ற எல்லா உண்மையும் சொல்லிடு, அதே போல் அந்த டைம் ட்ராவல் கேமராவை பற்றி நீ எல்லாமே சொல்லிடு அவகிட்ட, கண்டிப்பாக அவன் நம்புவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எப்படி நான் சொன்னால் அவன் நம்ப போகிறான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டுமே சொல்லுவான், இதுதான் நல்ல சான்ஸ், அதனால் நீ இப்போ உண்மையை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், நீ உண்மை எப்படியாவது சொல்லிடு அவகிட்ட, நம்புற மாதிரி நீ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிட்டு சரி ஓகே அவன் வரான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். இங்கே இவன் ஃப்ரெண்டுமே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு இங்கே வருவான். பார்த்தவ ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்திருப்பா, ஆனால் இவன் சரியாக கேட்டிருக்க மாட்டா போல. இவன் இங்கே வரதை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே என்னது இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்றப்போ, இல்லை இல்லை உப்பு எடுக்கிறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி போய் சொல்லிட்டு இருப்பா. உப்பு சமையல் கட்டில் தானே இருக்கும், இங்கே எங்கே போகிற அப்படின்றப்போ, ஆமாம் ஆமாம் சமையல் கட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அன்னைக்கு போவா. பாப்பா சமையல் கட்டு அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆ ஆமாம்ல தெரியல மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே போவா. இவன்மே இருந்துட்டு ஐயோ ஐயோ நம்ம பேசினது ஃபுல்லாக கேட்டுட்டா போலியே அப்படின்ற மாதிரி இவனுமே இங்கே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோவை தான் கட்டுவாங்க. ஹீரோமே இருந்துட்டு ஹீரோனியை பார்த்துட்டு, இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்னது என்கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே கேட்டுகிட்டு இருப்பா. இல்லை சில விஷயங்களை நான் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில ஆனால் நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். நான் யார் அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக அங்கே காலிங் பில் அடிக்கும். இவனுமே இருந்துட்டு இந்த டைமில் யாருடா நந்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இருந்துட்டு, நான் சொல்ல வந்தது என்ன விஷயம்னா நான் யார் அப்படின்னா அப்படின்னு திருப்பியும் சொல்ல வரப்போ அங்கே திருப்பியும் காலிங் பில் அடிச்சுட்டே இருக்கும். இவனுமே இருந்துக்கிட்டு சரி யாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு டோர் கிட்டே போனால், அப்போ அங்கே டோருக்கு வெளியே நிற்கிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும், ஹீரோ செத்து போகல அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னடா லூசு மாதிரி உளறீங்க, நான் தானடா ஹீரோ, நான் உயிரோட தானடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே இருந்துட்டு சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஹீரோக்கிட்ட பேச வச்சுக்கிட்டு இருப்பான். அவனுமே சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க, ஹீரோ இறந்துலாம் போகலை, எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோனி அதெல்லாம் பெருசாக நம்பவே மாட்டா. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நேரில் வந்து எதுக்கும் ஒரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோனியை கூட்டிகிட்டு போவான். ஹீரோ வந்துட்டு புலம்பிக்கிட்டே வருவான் காரில், இவன் சொல்கிறதெல்லாம் போய் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, உண்மையிலே ஹீரோ உண்மையாகவே இருந்திருந்தானே, அந்த 10 வருஷத்தில் உன்னை எப்போனாலும் தேடி வந்திருக்கலாம், ஏன் இவ்வளோ வருஷமாக உன்னை தேடி வரல அப்படின்றப்போ, இவன் உன்னை சீட் பண்ணுறான் நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயினுமே எதுக்கும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமே, அது ஹீரோவாக என்னென்னு அதுக்கடுத்து பார்த்துக்கலாம்,
எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஹாஸ்பிட்டலில் பார்த்து போயிட்டு இருப்பாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே அவனோட ரூமில் போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுமே அந்த ரூமில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். இவனுமே யாரோ ஒருத்தருக்கு அந்த பேஷண்ட்டை உள்ளே வர சொல்லுங்கள், என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுமே அந்த பேஷண்ட்டை தான் உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க யார் அப்படின்னா அந்த கேமரா வச்சுட்டு சுற்றிக்கிட்டே அலைஞ்சாங்களா, ஹீரோயினி வீட்டுக்கு வெளியே கேமரா வச்சுக்கிட்டே ஹீரோயினியை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீல் சேரில் வச்சு தான் தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே இருந்துக்கிட்டு ஹீரோவாக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அவன் வேற ஒருத்தனாக இருப்பாங்களா, பார்த்தோன்னே இவங்களுமே இருந்துட்டு இது வேற யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து எழுந்து போக பார்ப்பா. அப்போ அவனுமே சொல்லுவான், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்கிட்ட எல்லா ரிப்போர்ட்ஸுமே இருக்குது, இங்கே பாருங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். ஹீரோட பிளட் சாம்பிள் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சாம்பிள் இருந்துச்சு ஹீரோட பிளட் சாம்பிள்லாம், அதை வச்சு தான் நாங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தோம், ரெண்டு டிஎன்ஏவுமே மேட்சாக தான் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரிப்போர்ட்லாம் காமிப்பாங்க. ஹீரோமே அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அப்படி நீங்கள் நம்பிக்கை வரல அப்படின்னா நான் அந்த சாம்பிள் தரேன், நீங்கள் வேணால் திருப்பி போய் ரீசெக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அவனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அந்த விபத்தில் இவரோட மூஞ்சி ஃபுல்லாகவே செதஞ்சு போயிடுச்சு, பெரிய பெரிய டாக்டர்லாம் வச்சு அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம், இது வேற ஒருத்தரோட ஃபேஸு, அதை தான் இவருக்கு வச்சுருக்கோம், இவரோட ஃபேஸ் ஃபுல்லாகவே செதஞ்சு போயிருச்சு, அதேபோல் இவர் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கோமால இருந்தார், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்திருக்காரு, இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோமே பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, ஓ இதுக்கு பேர் தான் ஊரில் பெட்டராக இருக்கான்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப மோசமாக இருந்தார்ப்பா, இப்போ கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்குமே என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாது, சரி ஓகே வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிடுவாங்க. ஹீரோக்குமே வேறு வழியே தெரியாமல் அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு இவன் ஃப்ரெண்டை தான் பார்க்கறதுக்கு வருவான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்ககிட்ட இந்த வீல் சேரில் இருக்கணும்னு தள்ளி விட்டுட்டு, டே இவன் தான் ஹீரோவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுமே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான், என்ன மச்சான் சொல்கிற உண்மையில இவன் தான் ஹீரோவா அப்படின்றப்போ, ஆமாம் இவன் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட இன்ட்ரோ ஆயிருக்கான் ஹீரோயினையும் நம்பிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டுமே தனியாக கூட்டிட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு நான் முதல்ல சொன்னேன் நீ தான் உண்மையான ஹீரோன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்றப்போ எனக்கே தெரில, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையான ஹீரோ நீ தானே, நீயே போய் சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி தான் நான் வந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதே போல் எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்குன்ற உண்மையும் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த 10 வருஷமும் நான் வராமல் இப்போ போய் அவள் முன்னாடி நின்னனா அவள் எப்படி என்னை நம்புவா, 10 வருஷம் நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாளா, நான் என்ன காரணம் சொல்லுவேன் அவள் எப்படி என்னை நம்புவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்போ அவன் ஃப்ரெண்டுக்குமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான், என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவடுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த வீல் சேரில் இவனை தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்களா, அங்கே குட்டி பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அவன் மேலே வர தண்ணியை விட்டு விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க, இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்னா இவன் வீல் சேர்லேருந்து எந்திக்கவும் முடியாது, எந்திரிச்சு அவங்க கிட்ட மாட்டிக்கணுமேனு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோமே அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு அந்த வீல் சேரை தள்ளிட்டு வீட்டுக்கு தான் வருவான். ஹீரோயினி பாப்பா ஏன் இவன் உடம்பெல்லாம் அப்படி நனைஞ்சு போயிருக்கு அப்படின்றப்போ, அதான் பார்க்க கூட்டிகிட்டு போனேன் அங்கே உள்ள சின்ன பசங்கள்லாம் விளையாண்டு கொஞ்சம் ஈரமாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அவனை வாஷ் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது அவனை வாஷ் பண்ணுமா, அதுவும் நான் வாஷ் பண்ணுமா, என்னால முடியாது நானெலாம் வாஷ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நீ தானே அவன் இப்படி பண்ணிட்டு வந்த, ஒழுங்காக நீ போய் வாஷ் பண்ண அப்படின்றப்போ, என்னால வாஷ் பண்ணலாம் முடியாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவன் டக்குன்னு ஹீரோயினோட நேமை சொல்லி கூப்பிட்டு இருப்பான். ஹீரோயின்மே அவன் கூப்பிட்டு உடனே சந்தோஷமாக போயிட்டு, ஒரு வழியாக நீங்கள் கண்ணை முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஆமாம் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ, ஓ என்ன நீ ரொம்பவே மிஸ் பண்ணுறியா, சரி ஓகே உனக்கு எனக்கும் நடுவில் ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குல்ல அதை ஒன்று சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டவொன்னே அவன் டக்குன்னு திருப்பியும் கோமாவுக்கே போயிடுவான். ஹீரோக்குனா இங்கே சிரிப்பு தங்காது, அதானே நீ சீக்ரெட்ஸை கேட்டவொடனே அவன் கோமாக்கு போயிட்டான் பார்த்தியா, இதுலேருந்தே தெரியலையா அவன் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயின்மே இருந்துக்கிட்டு அதை நம்ம சொல்லவே முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கடுத்து தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பேன். சரி ஓகே இவனை வாஷ் பண்ணுறியா மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னா, சரி ஓகே நானே போய் அவனை வாஷ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி போவாங்க. என்னது நீ வேண்டாம் வேணாம் நானே போய் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீல் சேரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருப்பான். பாத்ரூமில் கொண்டு வந்து படுக்க போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போது ஹீரோமே கேட்பாங்க, பாருடா இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், உண்மையை இப்போ சொல்லு, நான் கண்டிப்பாக ஹீரோன்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன வேணாலும் என் டெக்கில் நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் ஆடாமல் அசையாமல் அப்படியே தான் இருப்பான். இங்கே பாரு நான் ஹீரோயின்ட்ட உன்னை பற்றி எதுவுமே போட்டு கொடுக்க மாட்டேன், நீ உண்மையை சொன்னனு வச்சுக்கோ, ஏன் என்னனாலும் நமக்குள்ளே டீல் பண்ணிக்கலாம், அதனால் இப்போ நீ உண்மையை சொல்லு, நீயும் நானும் மட்டும்தான் இங்கே இருக்கோம், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ அவன் கொஞ்சம் கூட மூச்சு கூட விட மாட்டான், அப்படியே அமைதியாக சில மாதிரியே உட்காந்துட்டே இருப்பான். உண்மையை சொல்ல மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சுற்றி சுற்றி பாத்ரூமை பார்த்துட்டு இருப்பான். என்ன நினச்சான்னு தெரியல, ஹீரோ போயிட்டு அங்கே டாய்லெட் பக்கத்தில் ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை எடுத்து டாய்லெட்டுக்குள்ளே நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பான், குத்திட்டு அதை எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் மூக்கு கிட்ட வச்சுட்டு
இப்ப மதனி உண்மை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்குன்னா ஐயோ என்னடா பண்றது இது வேற கப்படிக்குதுன்ற மாதிரி அவன் அப்படியே சில மாதிரியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். இவனுமே அதை வச்சுட்டு அவன் காலெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவன் நெஞ்சு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள தொட்டு தொட்டு அவன் மண்டையில வேற தேய்ச்சி விட்டுட்டு இருப்பான். சரி ஓகே, நீ என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல போடலான்றது இதுல இருந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. நீ இப்பவுமே உண்மையை சொன்னா உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த மண்டையிலெல்லாம் அந்த ப்ரெஷர் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அரு உறுப்பா இருக்கும் அவன் வாட்டுக்க தேய்ச்சி விட்டுட்டு. இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, பாஸ்கெட்டை போனால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து உங்ககிட்ட ட்ரை பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் பேசாமல் பாஸ்கெட்டே எல்லாம் உண்மையை சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து அவசர அவசரமாக அந்த பாஸை தான் பார்க்கறதுக்காக போவான். இங்கே கம்பெனியில் தான் காட்டுவாங்க செகண்ட் ஹீரோயின்மே இருந்துக்கிட்டு. ஹீரோ வேற பார்க்கவே முடியல ரெண்டு மூணு நாளாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணவா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவன் நம்பர் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்போ இவ கூட வேலை பார்க்குற அவனுமே வந்திருப்பான். அப்போ அவனுமே வந்துட்டு ஏன் என்னாச்சும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம கூட க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன் ரெண்டு மூணு நாள் நம்ம பார்க்கல, அவங்கள வந்துட்டு மிஸ் பண்ணுறோன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ, நீ உன் கூட க்ளோஸாக இருக்கிற ஒருத்தரை மிஸ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக நீ அவங்கள லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிற உண்மையில் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு அப்படின்றப்போ, ஆமாம் நீ ஒருத்தரை மிஸ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள லவ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம், ரெண்டு மூணு நாளாக பார்க்காதக்கே நீ மிஸ் பண்ணுறன்றப்போ கண்டிப்பாக உனக்கு லவ் வந்துடுச்சு அந்த பர்சன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இவனுக்கு வந்து செகண்ட் ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் இவனுமே இருந்துட்டு எனக்கும் இதே மாதிரி தான், உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல போவான். அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க, ஈ ஹீரோ வந்திருக்கான்ப்பா அவன் காஸ்டியூமை வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னானே, இவளுமே அடிச்சு பிடிச்சி அங்கே ஓடுவா. ஹீரோ நடானா அவனை குளிப்பாட்டும் போது அவனை வந்து கவர் பண்ணிட்டு குளிப்பாட்டி இருந்திருப்பான். அப்படியே அங்கேருந்து ஓடி வந்திருப்பான் பாசை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்துட்டு பாசை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஹீரோயினிக்கிட்ட வந்துட்டு நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கே ஷாக் ஆகிடும். இந்த பாஸ்கே என்ன சொல்கிற ஹீரோவா, அவன் தான் செத்து போயிட்டாள் அப்படின்றப்போ, செத்து போயிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே ஒருத்தன் வீல் சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் ஹீரோன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஹீரோயினி இதை நம்பிட்டாள் அப்படின்றப்போ, நம்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது நம்பலன்னு சொல்ல முடியாது, ஆனால் வீட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவனுமே அவசரமாக சரி ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை போய் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இவனுமே போவான். செகண்ட் ஹீரோயினுமே வந்துடுவான் அந்த இடத்துக்கு. அப்போ நீ வா கூட அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஹீரோயின் வீட்டுக்கு தான் போவாங்க. மூணு பேருமே எங்கள் ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவொன்னே அந்த பாஸ் வந்துட்டு அவனை பார்த்துட்டு இருப்பான். இவனை பார்த்தாலே தெரியலையா இவன் ஹீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதை நீ வேற நம்பிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் நம்புனேன்னு சொல்லவே இல்லையா, ஆனால் அதுக்காக நான் இவன் ஹீரோ இல்லைன்னு முடிவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பேன். உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான், உன்னோட பணத்துக்காக அவன் எப்படி ஏமாத்துறான்னு நினைக்கிறேன், நீ ஆக்டராக இருக்க அதனால நிறைய பேர் உன்னை இந்த மாதிரி ஏமாத்த தான் செய்வாங்க, நான் தான் ஹீரோ நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இன்னும் பத்து பேர் வந்து நிற்பாங்க. அப்போ நீ எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருப்பியா, உனக்கு புரியலையா ஹீரோ செத்து போய் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ அவன் உயிரோட இருக்கான்னு நம்பிட்டு இருக்கியா அப்படின்றப்போ, ஹீரோயின் இருந்துட்டு இல்லை இல்லை ஹீரோ இன்னுமே உயிரோட தான் இருக்கான், நான் நம்பவே மாட்டேன் அவன் செத்து போனது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு ஏன் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இல்லை இல்லை அவன் உயிரோட தான் இருக்கான் சாகலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அடிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பாசுமே சொல்லிட்டு இருப்பான், கொஞ்சம் டென்ஷன் ஆகி தான் கத்திட்டு இருப்பான், இந்த 10 வருஷமாக அவன் கூட இருக்கிறேன், நீ இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை, அவன் செத்து போயிட்டான், தயவு செய்து நீ உன்னோட லைஃபை கொஞ்சமாவது மூவ் ஆன் பண்ணு, இப்போ வரைக்கும் நீ அவனே நினச்சிட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்க, உன நீயே காயப்படுத்திட்டு இருக்காத, நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இந்த 10 வருஷத்தில் அவன் உயிரோடு இருந்தாம்னா உன்னை வந்து பார்த்துருக்கலாமே, ஏன் அவன் இன்னும் வரவே இல்லை, அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, அவன் எதுக்காக உன்னை பார்க்கவே வரலை, அப்பவுமே தெரிய வேண்டாமா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு, இன்னும் நீ அதே நம்பிக்கிட்டே இப்படி இருக்க போறியா, உன் லைஃப் நீ தான் அழிச்சிட்டு இருக்க அப்படின்ன மாதிரிலாம் கொஞ்சம் கோமா டென்ஷனாக கத்திட்டு அங்கேருந்து போக பார்ப்பான். திருப்பி போனவன் திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இந்த ஃபேக்காக நடிச்சிட்டு இருக்காங்களா அவனை ஒரே ஒரு மிதி சேரோட வச்சு ஒரு மிதி மிதிச்சுட்டு ஒழுங்கு மாதிரியே தான் வீட்டிலேருந்து காலி பண்ணி போகிற அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அங்கேருந்து அவனுமே போயிடுவான். செகண்ட் ஹீரோயினுமே கூட்டிட்டு தான் போவான். இங்கே ஹீரோயினி கடைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதனால அவங்க அவங்க ரூமில் போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோமே பின்னாடியே போவான், ஆனால் அவன் வந்துட்டு தனியாக உட்காந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பா, ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாது. இங்கே நடனா ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பாங்களா, அவன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருந்தவன் நல்ல வேலை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபோன் எடுத்து அவனோட பார்ட்னர் கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினு கூட நம்பிடுவான்னு நினைக்கிறேன்டா, ஆனால் அவன் கூட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒருத்தன் ஒட்டிட்டாலே தான் அவன் தான் நம்ப மாட்டேன்றான். இதில் வர அவன் இன்னைக்கு ஒன்று பண்ணணும் தெரியுமா, என்ன குளிப்பாட்டுன்ற பேரில் டாய்லெட் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு என் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சான்டா, அதில் மண்டையில் வேற தேய்ச்சி என் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன், எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்ற மாதிரிலாம் அவன் பார்ட்னர்கிட்ட புலம்பிட்டு இருப்பான். என்னடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்றப்போ, ஆமாடா இங்கே ஒருத்தன் அசிஸ்டன்ட்னு சொல்லி சுற்றிட்டாலே தான் அவன் தான் என் மேலே ரொம்ப குறியாகவே இருக்கிறான், அவன் ஒருத்தன் தான் நம்ப மாட்டேக்கான், ஹீரோயினி எப்படினாலும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன், இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் கண்டிப்பாக ஹீரோயினி வந்து நம்பிடுவான், நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ, சரி நான் வேணா நாளைக்கு கிளம்பி வரட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுகிட்டு இருப்பான். இல்லை இல்லை நீ அவ்வளோ அவசரப்பட்டுலாம் கிளம்பி வந்துடாத, இன்னும் ரெண்டு மூணு நாள் போகட்டும், ஹீரோயின் என்னை முழுசாக நம்பினதுக்கடுத்து நீ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி இவளுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் இவ்வளோ காசாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின்ட்டேருந்து நம்ம காசு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டிருப்பாங்க. இவங்க ஹீரோயின்ட்டேருந்து காசு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அதெல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
இங்கே அந்த பாஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலே போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோனை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவனோட நேமை சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் எங்கே இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, அவர் அமெரிக்காவில் இருக்காங்களே, வரதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இவங்களுமே வந்துட்டு என்னது ஒரு மாதம் ஆகும் அப்படின்றப்போ, ஆமாம் அவர் அமெரிக்கா போயிட்டாரு, இன்னும் வரதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயினி இந்த நேம் சொல்லி தானே ஏமாத்திருக்கான், வா அவனோட ரூமை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட ரூம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோயினை உள்ளே அனுப்பிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். செகண்ட் ஹீரோயினுமே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாரு இதுதான் அந்த டாக்டரோட ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவனுமே அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவளுமே அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணி விடுவான். இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோ என்னடானா ஹீரோனோட ரூமுக்கு வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினி உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அதனால வெளியே உட்காந்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு தான் செகண்ட் ஹீரோயினுமே அங்கே எடுத்த ஃபோட்டோ வந்து ஹீரோக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. ஹீரோமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அமைதியாக அந்த ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.